ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அணியினர் உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருப்பார். இழுப்பறி நிலை தொடர்ந்ததாலேயே வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்று நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஹேட்டனில் இடம்பெற்ற மக்களுடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டணி என்பது மிக முக்கியம். மலையகத்திலே இந்த கூட்டணி வந்த பிறகுதான் திரு உதயா அவர்கள் சொன்னது போல பல விஷயங்களை செய்திருக்கின்றோம். 30-40 ஆண்டுகள் அரசியலிலே இருந்து அரசாங்க ஆட்சியிலே இருந்த அரசியல்வாதிகள் செய்யாத வேலைகளை இந்த கூட்டணி வந்த பிறகு செய்திருக்கின்றது என்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கின்றது, மக்கள் மத்தியிலும் இன்று இருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தால், ஐக்கிய தேசிய கட்சி ரணிலுடைய குரூப் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தால் சஜித் பிரேமதாச வந்திருக்கலாம், ஜனாதிபதியாக கூட வந்திருக்கலாம். அதுலேயும் இழுபறி நடந்தது, இதனால தான் வர முடியாமல் போச்சு. ஆனாலும் கூட இப்பொழுது ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கின்றது, ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கின்றது. அதிலே மலையக மக்களுடைய பங்கு என்ன என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான விஷயம். எதிர்வார காலங்களில் நாம் அமைச்சராக வாரமா எம்பியா இருக்கிறோமாங்கிறது ரெண்டாவது கதை. ஆனால் நம்முடைய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தட்டி கேட்பதற்கு நம்மளுக்கு ஒரு அமைப்பு தேவை. அது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நம்மளுடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கின்றது.